ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் அணியானது நம்ம இந்திய அணியோட டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. இதை தொடர்ந்து நம்ம இந்திய அணியானது அடுத்து இங்கிலாந்து அணியோட விளையாட போகிறாங்க. இந்நிலையில் இந்தியாவில் 2018 2023 இந்த 5 ஆண்டுகளுக்கும் நம்ம இந்திய அணி பங்கேற்கும் சர்வதேச போட்டிகளை ஒளிபரப்புறதுக்கான ஏலமானது நடந்துச்சு. இந்த ஏலத்தில் நிறைய நிறுவனங்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஏலத்தில் கூகுள், ஜியோ, ஃபேஸ்புக், சோனி, ஸ்டார் இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களும் இந்த ஏலத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஏலமானது ஆன்லைன் மூலமாக நடந்துச்சு. முதல் கட்ட ஏலமானது 4,442 கோடி ரூபாய்க்கு முடிஞ்சிருக்காங்க. அதிக தொகைக்கு எந்த நிறுவனம் ஏலம் எடுக்கிறாங்களோ அந்த நிறுவனத்தோடு தான் பிசிசிஐ ஒப்பந்தம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் இந்தியாவில் சுமார் 102 போட்டிகள் நடக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த 102 போட்டிகளில் 22 போட்டிகள் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு பிசிசிஐ ஆனது அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இந்திய அணியானது தென்னாப்பிரிக்க மேட்ச்ல தகர்க்க முடியாத நிறைய சாதனைகளை உடைச்செழிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முத்தரப்பட்டு டி20 மேட்ச்லையும் நம்ம இந்திய அணியானது வின் பண்ணியிருக்காங்க. இதனால இனிமே வரக்கூடிய போட்டிகளில் நம்ம இந்திய அணியானது அதிரடி ஆட்டத்தை காமிப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.